இந்த நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறை ஒழிப்பு சம்பந்தமான விடயம் நீண்ட காலமாக இலங்கை அரசியலில் ஒரு பேசுபொருளாக இருக்கின்றது. எது எப்படி என்றாலும் கடந்த 30 ஆண்டுகளாக இந்த சட்டத்தை, இந்த முறைமையை நீக்க வேண்டும் என்று கொண்டு வரப்பட்ட கோஷங்கள் பெரிதாக ஒழித்தாலும் அவை நோக்கி காத்திரமான முன்னகர்வுகள் இல்லை. நிறைவேற்று அதிகாரத்தை ஒழிப்பதற்காக பிரதமராக தன்னும் பதவியிலே தான் தொடர முடியுமா என்ற ஒரு முயற்சியை ரணில் தரப்பு ஆரம்பித்தது. இந்த நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறை ஒழிப்பு சம்பந்தமான விடயங்களில் தமிழர் தரப்பு இருக்கக்கூடிய பக்கம் என்னவாக இருக்க போகுது? மாகாண சபைகளுக்கான பல அதிகாரங்களை ஜனாதிபதி வழங்குவது போன்ற ஒரு ஏற்பாட்டின் மூலம் தான் இவரை கொண்டு வந்திருக்கிறார். ஜனாதிபதி முறைமை ஒழிக்கப்பட்டால் உச்சசுச்சமாக இருக்கின்ற 13வது திருத்தம் மூலம் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற அதிகார பரவலாக்கள் தாக்கு பிடிக்குமா என்ற ஒரு கேள்வி சட்ட ரீதியாக ஆராயப்பட வேண்டும். போலீஸ் அதிகாரம் தவிர இனி அதிகாரங்களை வழங்கத்தான் தயார் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கூறிய விடயத்துக்கு விதக்குமான ஏதாவது தொடர்பு இருக்கணும். மத்திய அரசின் கையாளக்கூடிய ஒரு முறைமையை ஏற்படுத்துவது பற்றி இன்று சுமந்தரனோடு ஜனாதிபதி பேச்சு நடத்தி இருக்கிறார் என இப்போ ஒரு 2-3 மணிக்காலத்துக்கு முதல் சந்திப்பு நடந்ததாக எனக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. வரக்கூடிய நாடாளுமன்ற ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் நடைமுறைப்படுத்துவதற்கு ரணில் அவசரம் காட்டுகின்ற விடயமாக நான் கருதுகிறேன். சில சமயங்களிலே தேர்தல்களிலே தமிழ் மக்களை வளைத்து போடுவதற்கான முதல் நடவடிக்கையாக இவற்றை அவர் எடுக்கக்கூடும். எது அப்படி என்றாலும் இவை நடைமுறையாக்கத்துக்கு வரும் என்றால் அவை வரவேற்கப்பட்ட விடயங்கள். இலங்கையில் இடம்பெறுகின்ற முக்கியமான அரசியல் மாற்றங்கள், சமூக கலை கலாச்சார விடயங்களில் ஏற்படுகின்ற விடயங்களை தாயகத்திலிருந்து, யாழ்மண்ணிலிருந்து, யாழ் கழகத்திலிருந்து உங்களுக்காக வழங்கி கொண்டிருக்கின்றோம். தமிழ்மண் தொலைக்காட்சிக்காக இந்த நிகழ்ச்சி வாரந்தோறும் இடம்பெறும். யாழ்ப்பாணத்திலிருந்து எமது யாழ் கழகத்திலிருந்து முரசு பத்திரிகையினுடைய ஆசிரியர் சிரேஷ்ட ஊடகவியலாளர் வித்யாதரன் அவர்களை இணைத்துக் கொள்கின்றோம். இந்த வாரம் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற முக்கியமான அரசியல் விடயங்கள், சமூக கல நிலவரங்களை உங்களுக்கு அறிய தருவதற்காக அவரை இணைத்துக் கொள்கின்றோம். வணக்கம் சார். வணக்கம். இந்த வாரம் அல்லது சமீபத்தில் இடம்பெற்றுக்கொண்ட முக்கியமான விஷயங்களை பற்றி நாங்கள் பேச போறோம். அந்த வகையில் 2 விடயங்கள் இந்த நிகழ்ச்சியில் ஆராயலாம் என்று இருக்கின்றோம். முதலாவதாக இந்த நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறை ஒழிப்பு சம்பந்தமான விடயம் நீண்ட காலமாக இலங்கை அரசியலில் ஒரு பேசுபொருளாக இருக்கின்றது. இருவேறுபட்ட கோணங்களில் உங்களிடமிருந்து அந்த விடயத்தை பார்க்க விரும்புகிறோம். முதலாவதாக இந்த நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறையை ஒழிப்பது சம்பந்தமான அரசியல் கோஷங்களோடு சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கவிலிருந்து தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வரைக்கும் எதிர்காலத்தில் போட்டி போட போகின்ற பிரதான வேட்பாளராக இருக்கின்றவர்களில் அன்றகுமார திசாநாயக் அவர்களும் இதை பற்றி பிரஸ்தாபித்திருக்கின்றார். ஆகவே இது ஒழிப்பு சம்பந்தமான விடயம் இலங்கை அரசியலில் செலுத்துகின்ற தாக்கம் அது நடைமுறைக்கு சாத்தியமா, அல்லது நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறை சிறுபான்மை மக்களாக அல்லது தமிழர் தரப்பாக நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறை சம்பந்தமான எமது நிலைப்பாடு இவ்வாறு இருக்கு? நான் நினைக்கிறேன் கடந்த 45 ஆண்டுகளாக 1978ஆம் ஆண்டு அரசமைப்பின் கீழே இந்த நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி ஆட்சி முறைமை கொண்டு வரப்பட்ட காலத்திலிருந்து ஆரம்பத்திலே ஒரு 10 வருஷம் 12 வருடம் ஜேஆர் அவர்களுடைய, பிரேமதாஸ் அவர்களுடைய, தொடர்ந்து டிபி விஜயதுங்கவுடைய காலம் வரையிலே அதை கொண்டு வந்த ஐக்கிய தேசிய கட்சியே அந்த ஆட்சியில் இருந்ததால் அந்த முறைமை பற்றிய சர்ச்சைகள் பெருசாக எழாவிட்டாலும் அதன் பின்னர் சந்திரிகா அவர்கள் வந்த காலத்தில் இருந்து இப்போது வரை தொடர்ந்து இந்த முறைமையை ஒழிக்க வேண்டும், இது நாட்டுக்கு பெரிய குந்தகமான விடயம் என்று ஒரு பிரச்சாரம் ஒரு பக்கத்தில் முன்னெடுக்கப்படுகின்றது. இன்னொரு பக்கத்திலே தமிழீழ விடுதலை புலிகளினுடைய யுத்தம் போன்ற விடயங்களை கையாள்வதற்கு தனி நபர்களிடம் இவ்வாறு நிறைவேற்று அதிகாரம் குவிக்கப்பட்டிருந்தது ஒரு முக்கிய விடயம், அது கட்டாயம் தொடர வேண்டும் என்ற ஒரு கருத்து நிலைப்பாடும் இருந்து வருகிறது. எது அப்படி என்றாலும் கடந்த 30 ஆண்டுகளாக இந்த சட்டத்தை, இந்த முறைமையை நீக்க வேண்டும் என்று கொண்டு வரப்பட்ட கோஷங்கள் பெரிதாக ஒழித்தாலும் அவை நோக்கி காத்திரமான முன்னகர்வுகள் இல்லை. நான் நினைக்கிறேன் 2 தடவைகள் ஓரளவுக்கான முன்னகர்வுகள் எங்களுக்கு தென்பட்டன. அதுவும் கூட முழுமையாக நிறைவேற்று அதிகாரத்தை ஒழிக்கின்ற விடயமாக தெரியவில்லை. 1 தடவை 2000ஐ ஒட்டிய ஆண்டிலே 2000 மிலேனியம் பிறந்த சமயத்திலே சந்திரிகா கொண்டு வந்த புதிய அரசமைப்பு திட்டத்தின் ஊடாக சில மாற்றங்களுக்கான முன்முயற்சிகள் கூறப்பட்டன. அதே போல நல்லாட்சி அரசின் காலத்திலே புதிய அரசமைப்பு கொண்டு வரப்பட்ட போதும் இந்த நிறைவேற்று அதிகாரத்தை தொடர்வதா என்ற பிரச்சனைகள் பற்றி ஆராயப்பட்டன. இவை ரெண்டும் தான் அரசமைப்பிலே ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவதற்காக கடந்த 30-40 ஆண்டுகளிலே எடுக்கப்பட்ட முயற்சிகள். அதை தவிர முக்கியமான விடயம் என்னவென்றால் பிரேமதாசாவுக்கு பின்னர் வந்த எல்லா ஜனாதிபதிகளுமே, அதிலே கோட்டாவை தவிர மற்ற எல்லோருமே, தாங்கள் பதவிக்கு வர முன்னர்
இந்த நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமையை ஒழிப்போம் என்று எழுத்திலே ஒப்பந்தங்கள் அறிக்கைகள் வெளியிட்டு மக்களுக்கு வாக்குறுதி அளித்து கொண்டுதான் தேர்தலுக்கு வந்தார்கள். குறிப்பாக சந்திரிகாவும் மஹிந்த ராஜபக்சவும் தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒரு தடவையோடு இந்த நிறைவேற்று அதிகாரத்தை ஒழித்து விடுவோம் என்ற ஏற்பாட்டோடு தான் வந்தார்கள். அவர்கள் இருவருமே ரெண்டு தடவைகள் ஆட்சியில் இருந்தார்கள். அதிலே மஹிந்த ராஜபக்ச இன்னும் ஒரு தடவை மூன்றாவது தடவையும் ஆட்சிக்காக முயன்றார். ஆகவே வாக்குறுதி அளிப்பது வெற்றி பெறுவதற்காக 2005 ஜனாதிபதி தேர்தலிலே ஜேவிபியோடு ஒரு உடன்பாடு கண்டார் மஹிந்த ராஜபக்ச. இந்த தடவை நான் ஜனாதிபதியாக வந்ததும் இந்த தடவையோடு ஜனாதிபதி ஆட்சி முறையை ஒழிப்பேன் என்று சொன்னார். அப்படி இருக்கவில்லை, ரெண்டு தரம் முழுமையாக ஆட்சி செய்தார், மூன்றாவது தடவையும் முயன்றார். இந்த வரிசையிலே பார்த்தால் ஒரே ஒருவர் சற்று வித்தியாசமாக காணப்படுகிறார், அவர் மைத்திரிபால சிறிசேனா. அவர் வரும்போது அவரும் ஒரு தடவையோடு ஆட்சியை ஒழிப்பேன் என்று வந்தவர். குறைந்தபட்சம் 6 வருட ஆட்சிக்கு மக்களால் தெரிவு செய்யப்பட்ட அவர் தன்னுடைய ஆட்சியை 5 வருடமாக குறைப்பதற்கும் தன்னுடைய சில அதிகாரங்களை குறைத்துக் கொள்வதற்கும் இணங்கினார். ஆயினும் அடுத்து மீண்டும் வந்த கோட்டாபய ராஜபக்ச தனக்கு கிடைத்த 2/3 பெரும்பான்மையோடு நிறைவேற்று அதிகார ஜனாதிபதியின் அதிகாரங்களை உச்சத்துக்கு கொண்டு போனார். ரணில் விக்ரமசிங்க பல தடவைகள் நிறைவேற்று அதிகாரத்தை ஒழிப்பேன் என்று கூறியிருக்கிறார். ஆனால் என்ன விஷயம் என்றால், அதிகாரத்துக்கு வருபவர் தன்னுடைய அதிகார காலம் முடியும் வரையும் அதை தொடர்ந்து விட்டு முடிப்பேன் என்று கூறுகிறார். ஆனால் அதை அவர் முடிப்பதற்கிடையில் இன்னொரு தடவை இருக்கின்ற ஆசை அவருக்கு வந்து விடுகின்றது. அதனால் அந்த திட்டங்கள் கைவிடப்பட்டு விடுகின்றன. இப்போதும் கூட நிறைவேற்று அதிகாரத்தை ஒழிப்பதற்காக பிரதமராக தன்னும் பதவியிலே தான் தொடர முடியுமா என்ற ஒரு முயற்சியை ரணில் தரப்பு ஆரம்பித்தது. அதுக்கு இணங்கி போய் 1 வருடமோ 1.5 வருடமோ ரணிலுக்கு ஆட்சியை கொடுத்து நிறைவேற்று அதிகாரத்தை ஒழிப்பதற்காக இணங்கி போகின்ற நிலையிலே பிரதான எதிர்கட்சிகளான சஜித்தோ அனுராகுமார திசநாயக்கவோ இல்லை. அவர்கள் தாங்கள் ஜனாதிபதியாக வரலாம் என்ற கனவில் இருக்கின்றபடியால் உடனடியாக ஜனாதிபதி தேர்தலை நடத்துங்கள், அதுக்கு பின்னர் அதனை ஒழிப்பது பற்றி பேசலாம் என்று சொல்கிறார்கள். ஆகவே இது அந்த இந்த படத்திலே வடிவேலனுடைய படத்திலே கூறுவது போல வரும் வராது என்ற நிலைதான். நிறைவேற்று அதிகாரத்தை மாற்றுவோம் ஆனால் மாற்ற மாற்றுவோம் என்ற நிலை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும். 2/3 பெரும்பான்மையை பெறுகின்ற ஜனாதிபதிக்கு அதை ஒழிக்கின்ற விருப்பம் இருக்காது, தன்னுடைய அதிகாரத்தை தொடர்கின்ற விருப்பம்தான் இருக்கும். நாடாளுமன்ற பெரும்பான்மை பலம் இல்லாமல் தன்னுடைய ஆட்சியை முடிக்கப் போகின்ற ஜனாதிபதி அந்த முறைமை தன்னோடு முடியட்டும் என்று விரும்பினாலும் கூட அதற்கான அதிகாரம் இருக்காது. ஆனால் இந்த முக்கியமான விடயம், நிறைவேற்று அதிகாரத்தை ஒழிப்பது என்பது வெறுமனே 2/3 நாடாளுமன்ற பெரும்பான்மையோடு முடிந்துவிடக்கூடிய விடயம் அல்ல. அதற்கு சர்வஜன வாக்கெடுப்பு மூலம் மக்கள் அனுமதியும் பெற வேண்டும். அதை பெறலாம் என்றாலும் கூட இலங்கையினுடைய அரசமைப்பிலே அதிகார பரவலுக்காக கொடுக்கப்பட்ட அலகு மாகாண சபை. அந்த மாகாண சபையை எல்லை முதிராமல் கட்டுப்படுத்துகின்ற செக் அண்ட் பேலன்ஸ் ஜனாதிபதியிடம் கையளிக்கப்பட்டிருக்கின்றது. ஜனாதிபதி பதவி நிறைவேற்று அதிகாரம் அந்த மாற்று ஏற்பாடுகளை செய்யப்படாமல் ஒழிக்கப்படுமானால் மாகாண சபைகளை கட்டுப்படுத்துவதும் நாடாளுமன்றத்துக்கு பதில் கூறக்கூடிய பிரதமருக்கு எவ்வளவு தூரம் அதிகாரம் இருக்கும் என்ற நெருக்கடிகள் இருக்கின்றன. அதனால் சிங்கள தீவிரவாதிகள் 13 திருத்தத்துக்கு அல்லது மாகாண சபை முறைமைகளுக்கு ஒரு முடிவு கட்டாமல் நிறைவேற்று அதிகாரத்தை ஒழிப்பது ஆபத்தானது என்று எச்சரித்து வருகின்றார்கள். இந்த பின்புலங்களை நோக்கின்ற போது நிறைவேற்று அதிகாரம் நித்தியகண்டம் பூர்ண ஆயுசு போல இந்த நாட்டோடு தொடரத்தான் போகுது. அதை தவிர்ப்பது என்பது இயலுவான காரியமாக இருக்கப் போவதில்லை என்பது உறுதி. மாகாண சபைகள் என்பது ஆக குறைந்த ஒரு விடயமாக தமிழர் தரப்பில் இருக்கின்ற போதும் அது கூட நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறையின் கீழ் தான் தங்கி இருக்கின்றது என்ற சந்தர்ப்பத்தில் இந்த நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறை ஒழிப்பு சம்பந்தமான விடயங்களில் தமிழர் தரப்பு இருக்கக்கூடிய பக்கம் என்னவாக இருக்க போகின்றது, எதுவாக இருந்தால் பொருத்தமாக இருக்கும்? முக்கியமாக மலையக கட்சிகள், குறிப்பாக மனோ கணேசன் போன்றவர்கள் முஸ்லீம் கட்சிகள் இந்த நிறைவேற்று அதிகாரம் தொடர வேண்டும் என்ற உறுதியான நிலைப்பாடுகள் இருக்கிறார்கள். அதன் மூலம்தான் தாங்கள் தங்களுடைய மக்களுக்கு ஏதேனும் விடயங்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்ற அனுபவ பாடம் அவர்களுக்கு தாராளமாக இருக்கின்றது. தமிழர்களை பொறுத்தவரை நிறைவேற்று அதிகார ஜனாதிபதியாக இருந்தவர்கள் தமிழர்களை அழித்து ஒழித்து அவர்களை அடக்கி அவர்களை மிக மோசமான நிலைக்கு தள்ளிய படை நடவடிக்கைகளுக்கு தலைமை வைத்தவர்கள், அதை முன்னெடுத்தவர்கள் என்ற முறையிலே அவர்களுக்கு நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமையின் மீது ஒரு காழ்ப்புணர்வு ஒரு எரிச்சல் இருக்கின்றது. ஆனால் ஒரு விடயத்தை நீங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டும்,
1987-88 இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை அடுத்து இந்த அதிகார பரவலாக்கல் நகர்வு முன்னெடுக்கப்பட்ட போது ஏஆர் ஜயவர்தன அப்போது ஜனாதிபதியாக இருந்தவர் சில விடயங்களை தன்னுடைய நாடாளுமன்றம் மூலம் செய்ய முடியாது என்ற நெருக்கடி கருதி மாகாண சபைகளுக்கான பல அதிகாரங்களை ஜனாதிபதி வழங்குவது போன்ற ஒரு ஏற்பாட்டின் மூலம் தான் இவரை கொண்டு வந்திருக்கிறார். ஜனாதிபதி முறைமை ஒழிக்கப்பட்டால் எச்சசுச்சமாக இருக்கின்ற 13வது திருத்தம் மூலம் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற அதிகார பரவலாக்கள் தாக்கு பிடிக்குமா என்ற ஒரு கேள்வி சட்ட ரீதியாக ஆராயப்பட வேண்டும். அரசியல் ரீதியாக அல்ல, அரசியல் ரீதியாக என்ன சொன்னாலும் சட்ட ரீதியாக அதனுடைய வலிமை எனக்கு தெரியும். 87 ஜனாதிபதி தன்னுடைய அதிகாரங்களைத்தான் மாகாண சபைகளுக்கு விட்டு கொடுத்தார். இந்த ஆளுநர் மூலமே அதை கையாளுகின்ற நிலைமை இருக்கின்றது. இப்போ நிறைவேற்று அதிகாரத்தை கண்ண மூடிக்கொண்டு ஒழிப்பது என்பது 13வது திருத்தத்தை பறிகொடுப்பதாக குறைந்தபட்சம் சட்டத்தில் இருப்பதையாவது, நடைமுறையில் இல்லாவிட்டாலும் சட்டத்தில் இருப்பதையாவது பறிகொடுக்கின்ற விடயமாகிவிடக்கூடாது என்பதால் இதை அரசியலுக்கு அப்பால் சட்ட நிபுணர்கள் சட்ட ரீதியாக ஆழமாக ஆராய வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. அந்த பின்புலத்தில் தான் தமிழர்கள் இதனை பார்க்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். இந்த நேரத்தில் அந்த தனிவர் பிரேரணையாக போலீஸ் அதிகாரத்தை நீக்க வேண்டும் என்று உதய கம்மன் கிளை பாராளுமன்றத்துக்கு ஒரு பிரேரணை கொண்டு வந்திருக்கின்றார். இதன் வலிது எந்தளவு இருக்கின்றது? இது இப்போது போலீஸ் அதிகாரம் தவிர ஏனைய அதிகாரங்களை வழங்கத்தான் தயார் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கூறிய விடயத்துக்கும் இதற்குமான ஏதாவது தொடர்புகள் இருக்கின்றதா? இது ஒரு பாதகமான விடயமா? போலீஸ் அதிகாரங்கள் காணி அதிகாரங்கள் மாகாணங்களுக்கு பகிரப்படுவதற்கான சட்டத்தை கொண்டு வருவதற்கு 2/3 பெரும்பான்மை வேண்டும். ஆனாலும் உதய கம்மன்பிள்ளை கொண்டு வந்த திருத்தம் வந்து அரசமைப்பு திருத்தம், சட்ட திருத்தம் அல்ல. அரசமைப்பு திருத்தம் என்றால் நிச்சயமாக 2/3 பெரும்பான்மை வேண்டும். அந்த பெரும்பான்மை இந்த அரசுக்கு திரட்ட முடியுமா இப்போதைய நிலையிலே என்று எனக்கு தெரியவில்லை. சில சமயங்களிலே தமிழர்களுடைய அதிகார பகிர்வை பறிக்கின்ற திட்டம் என்றபடியால் பேரினவாதிகள் ஒன்றுபட்டு அதற்கு வாக்களிக்கக்கூடும். ஆனாலும் இப்போது 2 விடயங்கள் பற்றி நாங்கள் அதிகம் பேசுகிறோம். இப்போது குறிப்பிடப்பட வேண்டிய விடயம் ஒன்று போலீஸ் அதிகாரம், மற்றது காணி அதிகாரம். இந்த 2 அதிகாரங்களுமே அரசமைப்பிலே இருக்கின்றன. அப்போ அதிகார பகிர்வுகள் இருக்கின்றன 13வது திருத்தத்திலே. நடைமுறையாக்கம் செய்யப்படவில்லை என்று ஒரு நிலைமை இருக்கின்றது. இப்போது நாங்கள் காணி இதை பற்றி போலீஸ் அதிகாரத்தை பற்றி பார்க்கிறோம். காணி அதிகாரத்தை பற்றி அதிகாரத்தை பரவலாக்குவது பற்றிய சில நடவடிக்கைகள் மும்முரமாக நடப்பதாக எனக்கு தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. இந்த காணி அதிகாரத்தையும் போலீஸ் அதிகாரத்தையும் சட்டத்தில் இருப்பதை, அரசமைப்பில் இருப்பதை நடைமுறைப்படுத்துவதற்கான முதல் நடவடிக்கை என்னவென்று கேட்டால் 2 தொடர்பாகவும் ஆணைக்குழுக்கள் அமைக்கப்பட வேண்டும். போலீஸ் ஆணைக்குழுக்கள் அமைக்கப்பட வேண்டும், காணி ஆணைக்குழுக்கள் அமைக்கப்பட வேண்டும். அந்த காணி ஆணைக்குழுவை அமைத்து அதை செயற்படுத்துவதற்கான ஒரு சட்டம் உடனடியாக நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட வேண்டும். போலீஸ் ஆணைக்குழுக்களை பொறுத்தவரை அதற்கான சட்டம் ஏற்கனவே நிறைவேற்றப்பட்டிருப்பதாக என்னுடைய நினைவு. நான் நினைக்கிறேன் 87-88 அதற்கான சட்டம் நிறைவேற்றப்பட்டு போலீஸ் ஆணைக்குழு நியமிக்க வேண்டிய நிலை. அதை நியமிக்க வேண்டியவர் ஜனாதிபதி அல்ல, என்னுடைய நினைவு சரியாக இருந்தால் அதை நியமிக்க வேண்டியவர் உள்நாட்டு போலீஸ் பாதுகாப்புக்கு பொறுப்பான அமைச்சர். அமைச்சர் நியமித்து அந்த ஆணைக்குழு ஊடாகத்தான் மாகாண போலீஸை இயக்க வேண்டும். அது மாதிரி இந்த மாகாண காணி அதிகாரங்களை நிறைவேற்றுவதற்கு காணி ஆணைக்குழு செயற்பட வேண்டும். அந்த ஆணைக்குழுவை அமைப்பது பற்றி இன்று சுமந்தரனோடு ஜனாதிபதி கலந்துரையாடி இருக்கிறார் என நான் அறிகிறேன். என்னுடைய தகவல் உண்மையாக இருக்குமானால் இந்த வருகின்ற ஜனாதிபதி தேர்தலோ நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னர் காணி ஆணைக்குழுக்களை அமைத்து அதன் மூலம் காணி அதிகாரத்தை மாகாண சபைகளுக்கு பரவலாக்கின்ற ஒரு முயற்சியை ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் எடுக்கக்கூடும், எடுப்பதற்கான சாத்தியங்கள் தென்படுகின்றன. இன்று ரணில் விக்ரமசிங்கே அவர்களுக்கும் சுமந்திரன் அவர்களுக்கும் இடையிலே ஜனாதிபதியினுடைய நாடாளுமன்ற அலுவலகத்திலே சுமார் 25-30 நிமிட நேரம் ஒரு சந்திப்பு நடைபெற்றதாக நான் அறிகிறேன். அதிலே இந்த நாடாளுமன்ற மணிகம் இந்த காணி விடயத்தை ஒட்டி காணி ஆணைக்குழுவை அமைப்பதற்கான சட்ட மூலம் தயாராக இருப்பதாகவும் அதை ஒரு தடவை பார்த்து அதை
அந்த வடிவத்திலே அப்படியே நாங்கள் தொடர்ந்து நிறைவேற்றலாமா என்பதை உறுதிப்படுத்தும்படியும் சுமந்தரனிடம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கேட்டார் என்று தெரிகின்றது. ஆகவே பொலிஸ் ஆணைக்குழுவிலே முன்னேற்றம் இல்லாவிட்டாலும் காணி ஆணைக்குழு விடயத்திலே முன்னேற்றம் இருப்பதற்கான வாய்ப்புகள் தென்படுகின்றன. அது மாத்திரமல்ல, இன்னொரு விடயம் பற்றியும் பேசியிருக்கிறார். இந்த விடயம் பற்றி அவர் ரணில் ஏற்கனவே விக்னேஸ்வரன் எம்பியோடும் பேசியிருந்தார் என்று நான் அறிகிறேன். அது முக்கியமாக 13வது திருத்தத்திலே மத்திய அரசுக்குரிய அதிகாரங்கள், மாகாண அரசுக்குரிய அதிகாரங்கள், ரெண்டுக்கும் இடையிலே இருக்கிற பொதுவான அதிகாரங்கள், ரெண்டு பக்கத்திலும் இருக்கின்ற பொதுவான பட்டியல், இந்த நடுவில் இருக்கிற பட்டியலை முற்றாக நீக்கி ஒரு பகுதி அதிகாரங்களை மாகாண சபைகளுக்கும் பெரும்பகுதிகளை மற்றவற்றை மத்திய அரசுக்கும் என்று உறுதிப்படுத்தி கொண்டு ரெண்டு பட்டியலிலும் உயர்கல்வி சம்பந்தமான விடயத்தை சேர்த்துக்கொள்ளலாம், உயர்கல்வியை மாகாணங்களும் கையாளலாம், மத்திய அரசும் கையாளக்கூடிய ஒரு முறைமையை ஏற்படுத்துவது பற்றி இன்று சுமந்தரனோடு ஜனாதிபதி பேச்சு நடத்தியிருக்கிறார் என இப்போ ஒரு 2-3 மணித்தியாலத்துக்கு முதல் சந்திப்பு நடந்ததாக எனக்கு தகவல் கிடைத்திருக்கின்றது. இந்த ரெண்டும் இந்த தேர்தலுக்கு முன்னர் வரக்கூடிய நாடாளுமன்ற ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் நடைமுறைப்படுத்துவதற்கு ரணில் அவசரம் காட்டுகின்ற விடயமாக நான் கருதுகிறேன். சில சமயங்களிலே தேர்தல்களிலே தமிழ் மக்களை வளைத்து போடுவதற்கான முதல் நடவடிக்கையாக இவற்றை அவர் எடுக்கக்கூடும். எது அப்படி என்றாலும் இவை நடைமுறையாக்கத்துக்கு வருமென்றால் அவை வரவேற்கப்பட்ட விடயங்கள். அவற்றை அந்த நடைமுறையாக்கத்தை செயற்படுத்துவதற்கு மாகாண சபைகள் இயங்க வேண்டும், மாகாண சபை தேர்தல்கள் நடத்தப்பட வேண்டும். கடந்த 5 ஆண்டு 6 ஆண்டுகளாக அது இல்லை. அந்த விடயத்திலும் ரணில் ஒரு முக்கியமான திருப்பு முனையை காட்டுவார் என்றால் இவை ஆரோக்கியமான திசையில் நகர்வதாக நாங்கள் கருத முடியும். நாங்கள் இந்த விடயங்களோடு ஜனாதிபதி தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல்கள் வர இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் நாடாளுமன்றில் இன்றைய தினம், அதாவது புதன்கிழமை ஜனாதிபதி தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களை சந்தித்திருக்கின்றார். அந்த சந்திப்பு பற்றிய விவரங்கள் ஏதும் வெளிவந்திருக்கின்றதா? அதை பற்றி குறிப்பிட முடியும். சந்திப்பு முடிந்து நான் நினைக்கிறேன் இப்போது 3-4 மணித்தியாலங்கள் ஆகிவிட்டன. ஆனாலும் முதற்கட்ட தகவல் கிடைத்தன. அந்த கூட்டத்திலே தமிழ் கட்சியினுடைய எம்பிக்களிலே சுமந்திரன் பங்கு பெற்றவில்லை என்று நான் அறிகிறேன். அவர் நீதிமன்ற வழக்கொன்றிலே ஈடுபட்டிருந்ததால் அந்த சமயத்தில் சந்திக்கவில்லை. அதற்கு பின்னர் தான் அவர் தனித்து ஜனாதிபதியை சந்தித்து பேசியிருக்கிறார். அந்த கூட்டத்திலே முக்கியமாக தமிழர் தரப்பிலே முக்கியமாக ஸ்ரீதரன் எம்பிக்கும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் இடையிலே வாக்குவாதங்கள் இடம்பெற்றதாக தெரிகிறது. குறிப்பாக வலிவடக்கிலே பலாலி சூழ்நிலை சுற்றாடலிலே இருக்கின்ற காணி சம்பந்தமான விடயங்கள் இருவரும் மோதிக்கொண்டிருக்கிறார்கள். அதிலே குறிப்பாக சொல்வதானால் சில காணிகள் ஏற்கனவே அரசாங்கத்தினால் கையகப்படுத்தப்பட்டு வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டு விட்டது. அந்த காணிகள் அரச படைகளினால் பயன்படுத்தாத நிலையிலே ஏற்கனவே அவை கையகப்படுத்தப்பட்டு விட்டதால் சட்ட ரீதியாக அவற்றை மீண்டும் உரிமையாளர்களிடம் ஒரு குத்தகை அடிப்படையிலே மீள கையளிப்பது பற்றிய பேச்சு ஜனாதிபதி பக்கத்திலே பேசப்பட்ட போது ஸ்ரீதரன் அதை ஆக்ரோஷமாக எதிர்த்திருக்கிறார். காணி சொந்தக்காரரிடமிருந்து காணியை பறித்துவிட்டு அவர்களுக்கு மீள குத்தகைக்கு இதை கொடுப்பதா என்ற கேள்வி அவர் மட்டத்திலே எழுப்பப்பட்டிருக்கிறது. ஆனாலும் அந்த காணிகள், ஜனாதிபதி குறிப்பிட்ட காணிகள், ஏற்கனவே வர்த்தமானி அறிவித்தல் மூலம் அரசாங்கத்தினால் சுவீகரிக்கப்பட்டு விட்டது. இவற்றுக்கிடையிலே நான் நினைக்கிறேன் காணி சம்பந்தமாக உரிய சட்ட ஆலோசகர்களுடன் ஸ்ரீதரனும் ஜனாதிபதியும் ஏனைய தமிழ் எம்பிக்களும் மீண்டும் ஒரு தடவை அமர்ந்து பேசினால் சில சமயங்களிலே இணக்கமான தீர்வு பெறக்கூடியதாக இருக்கும். பலாலியிலே புதிய விமான தள விரிவாக்கத்துக்காக புதிய காணிகளை கையகப்படுத்துகின்ற முயற்சி பற்றிய சில விடயங்கள் இடம்பெற்றன. அதற்கு எதிராக மக்கள் போராட்டங்கள் இடம்பெற்றன. இதை எதிர்த்து தமிழ் எம்பிக்கள் ஆட்சேபனை தெரிவித்திருக்கிறார்கள். அந்த பலாலி அபிவிருத்தி திட்டம் அல்லது விரிவாக்க திட்டம் பற்றிய ப்ளூ பிரிண்டை வெளியே விட்டுட்டு அதன் கீழ் எந்தெந்த காணி தேவை என்பதை சொல்லுங்கள். ஓடுபாதைக்கு தொடர்பில்லாத பிரதேசங்களில் எல்லாம் நீங்கள் காணிகளை சுயரிக்க முனைகிறீர்கள் என்ற குற்றச்சாட்டு தமிழர் தரப்பிலிருந்து வைக்கப்பட்டு வருகின்றது. ஒரு விமானப்படை அல்லது விமான தரப்பு அதிகாரிகள் ஒரு லைன் ஆஃப் ஃபயர் ஃப்ரீயான ஒரு ஏரியா இருக்க வேண்டும் என்று ஓடுபாதைக்கு வெளியிலே விரும்புகிறார்கள் என்று
ஜனாதிபதிக்கு விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள். அதை ஜனாதிபதி ஏற்றுக்கொண்டாரா என்று தெரியவில்லை. ஆனாலும் அந்த திட்டம் எதை அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள், விமானத்தளத்தை அதாவது சர்வதேச விமானத்தளமாக அதை விரிவாக்கம் செய்வதற்கு என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும், எந்தெந்த இடத்திலே காணிகள் சுவீகரிக்கப்பட வேண்டும் என்பது பற்றிய விவரமான அறிக்கை ஒன்றை வெளியிடாமல் அவற்றையெல்லாம் மூடு மந்திரமாக வைத்து கொண்டு காணிகளை சுவீகரிக்க முயல்கின்ற முயற்சி நிச்சயமாக தமிழர் தரப்பிலே சந்தேகத்தை ஏற்றிருக்கும். அதுபோன்ற விடயங்களுக்கு ஸ்ரீதரன் போன்றவர்கள் நிச்சயமாக கடும் ஆட்சேபனை தெரிவிப்பார்கள். எல்லா தமிழ் எம்பிக்களுமே கடும் ஆட்சேபனை தெரிவிக்கக்கூடிய நிலை இருக்கின்றது. இன்றைய கூட்டத்திலே ஸ்ரீதரனுக்கும் ஜனாதிபதிக்கும் இடையிலே முரண்பாடு அல்லது மோதல் அல்லது கருத்து முரண்நிலை நீடித்ததாக முதற்கட்ட செய்திகள் வந்திருக்கின்றன. நான் நினைக்கிறேன் இன்று இரவுக்குள் எங்களுக்கு மேலதிக தகவல்கள் அது பற்றிய விடயங்கள் கிடைக்கும் என்று நம்புகிறேன். ஜனாதிபதி தேர்தலா பொது தேர்தலா முதலில் வரப்போகின்ற இந்த விடயத்தோடு இந்த கலந்துரையாடல் நிறைவு செய்யலாம். தற்போதைய நிலவரப்படி ஏதும் அது சம்பந்தமான அறிகுறிகள் தெரிகின்றதா, எலெக்ஷன் சம்பந்தமா, தேர்தல் சம்பந்தமா? பசில் ராஜபக்ச கொழும்புக்கு வந்துவிட்டார். கொழும்பில் இருக்கின்ற எங்களுடைய ஊடக நண்பர்கள் அல்லது மேல்மட்ட அரசியல் தலைவர்களோடு இருப்பவர்கள் அடித்து கூறுகிறார்கள், நாடாளுமன்ற தேர்தல் ஏப்ரலை ஒட்டி அறிவிக்கப்படும், அதன் பின்னர் தான் ஜனாதிபதி தேர்தல் என்று கூறுகிறார்கள். சில தமிழ் எம்பிக்களும் அப்படி கருதுகிறார்கள். அவர்கள் ஜனாதிபதி தனக்கு வியூகம் அமைப்பதற்கான அணி அமைப்பதற்கான ஒரு தெளிவான நிலைப்பாடு இல்லாமல் குழப்ப நிலை தொடருமானால் அதிலிருந்து வெளிப்படுவதற்காக முதலிலே நிச்சயமாக நாடாளுமன்ற தேர்தலை நடத்தக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஐக்கிய தேசிய கட்சி தன்னுடைய குளியாப்பட்டியிலே ஒரு பெரிய பிரச்சார கூட்டத்தை முன்னெடுக்க முனைகிறது. அது அவையெல்லாம் ஜனாதிபதி தேர்தலுக்கு வெளியே தங்களுடைய நாடாளுமன்ற தேர்தலை எதிர்நோக்கி ஐக்கிய தேசிய கட்சியும் நகர்வை முன்வைப்பதாக தெரிகிறது. அதற்கான வாய்ப்புகள் தான் எனக்கு கிடைத்த தகவல்களின் அடிப்படையிலே ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் ஒரு நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இப்போது பிரகாசமாகவும் அதிகரித்து வருவதாகவும் தெரிகின்றது. அதை நான் எதிர்பார்க்கிறேன். இந்த நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு இந்த விளக்கங்களை தந்தமைக்கு நன்றிகளை தெரிவிக்கணும். தேர்தல் திருவிழா வரப்போகின்றது. ஊடகங்களை பொறுத்த வரைக்கும் அது ஒரு தீனி போடும் செய்தியாக இருக்கும். உங்களிடமிருந்து பல விடயங்களை எதிர்பார்க்கின்றோம். வாரந்தோறும் உங்களை நேரடியாக இணைத்துக் கொள்ளலாம். முரசு பத்திரிகையுடைய ஆசிரியராகவும் அதே போல 4 தசாப்தங்களுக்கு மேலாக ஊடக பணியில் இணைந்து கொண்டு இன்னமும் தாயகத்திலே இருந்து இந்த வேலைகளை செயற்பாடுகளை ஊடக பணியை மேற்கொள்ளுகின்ற அந்த விடயத்துக்காகவும் உங்களுக்கு நன்றிகளை தெரிவிக்கின்றோம். புலம்பெயர் நாடுகளுக்கு செல்லாமல் தாயகத்திலே இருந்து இந்த விடயங்களை எங்களுக்கு தருவதற்காக உங்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவிக்கின்றோம். நன்றி. இந்த வார நிகழ்ச்சியில் இந்த விளக்கங்களை வழங்கிய முரசு பத்திரிகையினுடைய ஆசிரியர் ஊடகவியலாளர் வித்யாதரன் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகின்றோம். தொடர்ச்சியாக இந்த விடயங்களை உங்களுக்கு அறிய தருவதற்காக தயாராக இருக்கின்றோம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.